வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு மனிதர் கடைசி வரைக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாருன்னா அவர் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அது மட்டுமே போருமா அப்படின்ற கேள்வி கேட்டால் அது கண்டிப்பாக நம்மள்கிட்ட பதில் இருக்காது. டாக்டர் இபி செலிக்மன் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கார். அவர் என்ன ஒரு ஆர்கியூ பண்ணுறாருன்னா, நம்ம யூஸ்வலாக சைக்காலஜியை ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷனை க்யூர் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு ஒரு நபர் டிப்ரெஸ்டாக இருக்கார் இல்லை ரொம்ப ஆன்சியஸாக இருக்கார் அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம சைக்காலஜியை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதாவது ஒரு நெகட்டிவ் சைக்காலஜியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மனிதர் டிப்ரெஸ்டாக இருக்கார், அப்போ அந்த காரணத்தை நம்ம தவிர்த்து இல்லை அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி நிறைய மருந்து மாத்திரை கொடுத்து அதுலேருந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வரலாம். ஆனால் அவருக்கு இன்னொரு டிப்ரெஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொரு துன்பமான நிகழ்வு அவர் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கலாம். அப்போது ஒரு நெகட்டிவ் சைக்காலஜியை ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் பத்தாது, நம்ம பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான எமோஷன்ஸை எப்போவுமே கூட வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நோயாளிகள் மட்டும் இல்லாமல் சாதாரண மனிதரும் பாசிட்டிவான எமோஷன்ஸை உள்ளே வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத அவர் பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அவரை ஃபாதர் ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப்பில் ஹாப்பினஸ் அப்படின்றது மட்டுமே எப்போவுமே பத்தாது, நமக்கு தேவையானது என்னென்னா வெல்பீயிங் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த வெல்பீயிங்னா என்ன, இந்த வெல்பீயிங்க்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் இருக்குது, இதை எப்படி நம்ம கல்டிவேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஃப்ளரிஷ் அப்படின்ற ஒரு புத்தகமாகவும் எழுதியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த புக்கோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெல்பீயிங்னா என்ன, இது ஹாப்பினஸ்ஸை விட ஏன் ரொம்ப முக்கியம், இந்த ஆத்தர் அத்தன்டிக் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது இந்த ஃப்ளரிஷ் எழுதுறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய ஆர்கியூ பண்ணியிருப்பார். ஹாப்பினஸ்ஸை அடையிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கூட எழுதியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டதுக்கப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் அவர் ஹாப்பினஸ் முக்கியமே கிடையாது, வெல்பீயிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஹாப்பினஸ் அப்படின்றது நிறைய வழியில் நமக்கு கிடைக்கலாம். ஜஸ்ட் நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற ஒரு ஃபீலிங் குட் மொமெண்ட் தான் அது. ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால வரலாம், ஒரு ட்ரக் எடுத்துக்கிறதுனால வரலாம், ஒரு ஸ்மோக் பண்ணுறதுனால வரலாம், எதை செஞ்சு வேணாலும் நம்ம ஈஸியாக ஹாப்பினஸ் அப்படின்றத அடைஞ்சிடலாம். அப்போ ஒரு நபர் ஹாப்பியாக இருக்காரு அப்படின்றத வச்சு மட்டுமே அவரோட வாழ்க்கை தரத்தை நம்மளால் கணிக்கவே முடியாது. அப்போ ஒருத்தரோட வாழ்க்கை தரத்தை கணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹாப்பினஸ் மட்டும் பார்த்தாது, இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் தேவை. இப்படி அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் இவர் வெல்பீயிங் அப்படின்னு சொல்கிறார். இந்த வெல்பீயிங்கில் 5 எலமெண்ட் இருக்குது, 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. முதல்ல பாசிட்டிவ் எமோஷன், இதுக்குள்ளே ஹாப்பினஸ்ஸும் வரும், ஜாய் வரும், ஒரு லவ் வரும். எந்த மாதிரியான பாசிட்டிவ் எமோஷன்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாமே முதல் இதில் வரும். ரெண்டாவது ஒரு என்கேஜ்மெண்ட், அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேலையில் நம்மளே மறந்து செய்கிறது. ஒரு ஆர்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இன்ஜினியரிங் வேலையை செய்கிறதா இருக்கலாம். ஆனால் அந்த வேலையை செய்கிறப்ப எனக்கு நேரம் போகிறதே தெரியல அப்படின்னு நீங்கள் ஒரு வேலையை கண்டுபிடிச்சிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் என்கேஜ்மெண்ட். மூணாவது மீனிங், அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. இந்த ஒரு நபருக்காக நான் வாழ்கிறேன், இந்த ஒரு காரணத்துக்காக வாழ்கிறேன், என்னால் இந்த நபர்கள்லாம் பயன்பெறுறாங்க, என்னால் இந்த சொசைட்டிக்கு இப்படிப்பட்ட ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் மீனிங். நாலாவது பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை வளர்த்துக்கிறது. நான் தனியான ஆணும் இல்லை, என் மேலே அக்கறை காட்டுறதுக்கும் சிலர் இருக்காங்க. நாங்கள் மியூச்சுவலாக அன்பை பரிமாறிக்கிறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் யாராக வேணா இருக்கலாம். இந்த உலகத்தில் எனக்காக யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றத உணர்றது தான் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். கடைசியாக அக்கம்ப்ளிஷ்மெண்ட், நான் சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து போகலை, நானும் நிறைய சாதனைகள் பண்ணுறேன், எனக்கும் நிறைய திறமை இருக்குது, எனக்கும் நிறைய பாராட்டுகள், புகழ் கிடைக்குது, நிறைய பணம் கிடைக்குது அப்படின்றத உணர்றது தான் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை சாதிக்கிறது அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இந்த 5 விஷயமும் சேரும்போது தான் நீங்கள் ஒரு வெல்பீயிங் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். இந்த 5 விஷயத்தில் ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இருக்கலாம், ஆனால் இந்த 5 விஷயமும் ஓரளவுக்காவது
உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் மென்டலி ஹெல்த்தியாக இருப்பீங்க. உங்களோட லைஃப்பை அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபாக நிறைய அக்கம்ப்ளிஷ்டு லைஃபாகவும் தெரியும். ஏன் இந்த வெல்பீயிங் ஹாப்பினஸை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது? எனக்கு ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் எப்போவுமே எனக்கு என்ன தேவையோ, என்ன எது சந்தோஷமாக வச்சுக்குமோ அதை மட்டுமே நோக்கி போவேன். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு வீட்டில் சும்மா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா, ஒருவேளை நிறைய பேரோட சேர்ந்து பழக மாட்டேன், அதனால் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்காது. சும்மா இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பினஸ் அப்படின்னா, மீனிங்ஃபுல்லான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன், எதுலேயும் என்கேஜ் ஆகவும் மாட்டேன். ஸோ ஹாப்பினஸ் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த அஞ்சில் ஒன்றுத்த மட்டும் தான் நான் அடைவேன், பாசிட்டிவ் எமோஷன். அதுவும் எப்போவுமே ஹாப்பினஸ் மட்டும் வந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் எமோஷனும் கொஞ்ச நாளில் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஸோ ஹாப்பினஸ் பின்னாடி ஓடாமல் இந்த அஞ்சு எலமெண்ட்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளோட லைஃப்ன்றது நல்லாயிருக்கும், நம்ம வெல்பீயிங்கை நம்மளால் வளர்த்துக்க முடியும். ஸோ இந்த வெல்பீயிங்கை வளர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆத்தர் சொல்கிறாரு, நம்மளோட வெல்பீயிங்கை ஒழுங்காக பார்த்துக்கிறது மூலியமாக நம்மளோட வாழ்நாளை நம்மளால் அதிகரிச்சிக்க முடியும், நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியுமா. இந்த ஆத்தர் நிறைய இடத்துல சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ நம்ம நல்ல பாசிட்டிவான எமோஷன் அண்ட் வெல்பீயிங்கை ஒழுங்காக பார்த்துக்கிறோமோ அப்போ நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் நம்மளோட ஹெல்த்தும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஸ்டடியை பற்றி சொல்கிறாரு, யாரெல்லாம் அவங்களோட வெல்பீயிங்கை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களோ அவங்களோட ரிஸ்க் ஆஃப் டையிங் அப்படின்றது 80% ஒரு நல்ல வெல்பீயிங்கை பார்த்துக்காதவங்களை விட குறையுது அப்படின்னு சொல்கிறார். இந்த ரிசர்ச், இவர் சொன்ன ரிசர்ச் எடுத்து நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். ஏஜிஎஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஹெல்த் ஜேர்னலில் இந்த மிகப்பெரிய ஸ்டடியை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த ஆத்தர் இப்படி சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், யாரெல்லாம் வெல்பீயிங்கை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களாம் நல்லா ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்களாம். ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதே உங்களோட ஹெல்த்தியும் உங்களோட வாழ்நாளையும் ரொம்ப நல்லா வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறார். எதனால் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது உங்களோட வாழ்நாள் அதிகரிக்குது, உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குது? மூணே மூணு சிம்பிளான ரீசனை தான் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. முதல்ல, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறவங்க எப்போவுமே செயல் விரும்பியாக இருக்காங்க. அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருந்தாலும் அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் அவங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து அதை செய்கிறதுனால அவங்களோட ஹெல்த்தை பெட்டராக அவங்களால வச்சுக்க முடியுது. யாரெல்லாம் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்கள நோக்கி நிறைய மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகி வராங்க. ஸோ சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய சர்க்கிள் அவங்களுக்கு இருக்காங்க, அதனால நல்ல சோஷியல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்குது, அதன் மூலியமாக அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவும் ஆகுது. மூணாவது, யாரெல்லாம் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்களோ, எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக பாசிட்டிவாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனாலேயே அவங்களோட ஹெல்த்தும் வாழ்நாளும் அதிகமாகுது. எனக்கு வெல்பீயிங்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த வெல்பீயிங்கை நான் எப்படி கல்டிவேட் பண்ணுறது, இதை எப்படி நான் என்ஹான்ஸ் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த ஆத்தர் சொல்கிற பாசிட்டிவ் சைக்காலஜியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். பர்சனல் வெல்பீயிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் சைக்காலஜியை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு குளோபல் வெல்பீயிங்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாசிட்டிவ் சைக்காலஜியை டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாசிட்டிவ் சைக்காலஜினா என்னன்றதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பாசிட்டிவ் சைக்காலஜி எதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அஞ்சு எலமெண்ட் ஆஃப் வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான் பாசிட்டிவ் சைக்காலஜி. உங்களோட ட்ராமாவிலேருந்தோ டிப்ரெஷன்லேருந்தோ வெளியே கொண்டு வரதை இவர் பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு சொல்ல மாட்டார். சாதாரண நபராக இருந்தாலுமே இந்த பாசிட்டிவ் சைக்காலஜியை நம்ம ஃபாலோ பண்ணணுமா? அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் எதுவுமே கிடையாது, பட் நிறைய டிப்ஸை இந்த ஆத்தர் சொல்கிறார். அதில் முதல் விஷயம், ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், நன்றி உணர்வை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறது. நம்ம மனித மூலிகை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நெகட்டிவான விஷயங்களில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், பாசிட்டிவான விஷயங்களை ரொம்ப கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். எப்போ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலையோ அப்போ தான் அது மேலே அக்கறை அதிகமாக இருக்கும். அது நமக்கு கிடச்சி பாசிட்டிவாக நம்மள்ட்ட இருக்குன்னா அது மேலே அவ்வளவு அக்கறை இருக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஆதி காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத விட நம்ம உயிர் பிழைத்திருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அதனால் சந்தோஷமான நிகழ்வுகளை விட எதில் நமக்கு லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கோ அதில் தான் நம்ம மூளை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது. அதனால் நெகட்டிவான விஷயங்களில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுதுன்றது தப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அது தேவை கிடையாது, இருந்தாலும் அதுக்கான ட்ரேஸ்ன்றது நம்ம மூளையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போவுமே எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு பார்க்குற நம்ம மூளைக்கு பாசிட்டிவான விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்கிட்ட என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதெல்லாம் வலுக்கட்டாயமாக நானே பார்த்து அதுக்கெல்லாம் நன்றி உணர்வை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு ரெண்டு சிம்பிளான டிப்ஸை இந்த ஆத்தர் சொல்கிறார். முதல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கட்டாயம் மறக்காமல் மூணு விஷயத்துக்காவது நன்றி சொல்கிற மாதிரி உங்கள் ஒரு டைரியில் ஒரு ஜேர்னலில் எழுத சொல்கிறாரு. பாசிட்டிவ் நோட்ஸை, கிராட்டிடியூட் நோட்ஸை எழுத சொல்கிறாரு. எந்த மூணு விஷயத்துக்கு இன்றைக்கி நான் நன்றி உணர்வை காட்ட போகிறேன் அப்படின்றத யோசித்து உங்களோட ஜேர்னலில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதலாம்.
ரெண்டாவது கிராட்டிடியூட் லெட்டர் அப்படின்னு ஒன்று எழுத சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா ஒரு வெக்க உணர்வு இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நெகட்டிவான விஷயம் அது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நன்றி உணர்வை காட்டுறதுக்கு என்றைக்குமே நீங்கள் வெக்கப்படக்கூடாது. அதை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு மீனிங்ஃபுல்லான ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, ஜெனியூனான நன்றியை, ஜெனியூனான ஒரு கிராட்டிடியூடை ஒரு லெட்டராக எழுதி அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு. இதன் மூலிமா நீங்கள் பாசிட்டிவ் எமோஷனையும் என்ஹான்ஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பையும் உங்களால் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது உங்களோட பர்சனல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. இந்த ஆத்தர் சொல்கிறாரு, உங்களோட பர்சனல் ஸ்ட்ரென்த் அண்ட் டேலண்ட்டை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் உங்களோட வெல்பீயிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா. வெல்பீயிங்கில் சொல்லப்பட்டிருந்த ரெண்டு விஷயம், ஒன்று என்கேஜ்மெண்ட், அதாவது உங்களை நீங்களே மறந்து ஒரு வேலையில் ஈடுபடுறது. அடுத்தது ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ஒரு சாதனையை புரியுறது. ஒரு சாதனையை புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதே நேரத்தில் உங்களோட ஸ்ட்ரென்த்தில், உங்களோட டேலண்ட்டில் அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது ஒரு வேலை மாதிரி தெரியாது, உங்களை நீங்களே மறந்து வேலையும் செய்வீங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படின்றதும் கிடைக்கும். இது ரெண்டும் எப்போ கிடைக்குதோ அப்போ அதன் மூலிமா நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வேலை சிறப்பாக இருந்தது அப்படின்னா உங்கள் லைஃப்க்கு அது ஒரு மீனிங்கை கொடுக்கும். இந்த சொசைட்டிக்கு எப்படியும் அது ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும், அதனால உங்களுக்கு மீனிங்கும் கிடைக்கும். ஸோ இந்த மூணு விஷயத்தை ஈஸியாக கவர் பண்ணுற ஒரு விஷயந்தான் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆத்தர் ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. ஒன்று, நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய டெஸ்ட் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலும் கிடைக்கும், இல்லை நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் சில குவெஷ்சனரி இருக்கும், அதை நீங்கள் கொடுக்குறது மூலிமா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, 168 hours அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அதில் உங்களோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லியிருப்பாங்க. ஒரு நோட்டில் ஒரு 100 வேலைகளை எழுத சொல்கிறாங்க. அதாவது ஒரு 100 வேலையை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, தெரியும்னா செய்ய தெரியணுன்ற அவசியம் கிடையாது, இப்படி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அதை 100 எழுத சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வரைகிறதா இருக்கலாம், பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மியூசிக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 100 வேலைகளை எழுத சொல்கிறாங்க. அந்த 100 வேலைகளையும் அடுத்த கொஞ்ச நாளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதை செஞ்சு பார்க்க சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் செஞ்சு பார்த்தா போகிறோம். அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில வேலைகளில் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும், அதை செய்யும் போது உங்களை நீங்களே மறந்து போவீங்க. அப்படிப்பட்ட டாஸ்க் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுற டாஸ்க் அப்படின்னு அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அதுக்காக குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறது மூலியமாக உங்களோட வெல்பீயிங்கை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வளர்த்துக்க முடியும். ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இரவில் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே உங்களோட வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயத்தை மொனடைஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது இந்த சொசைட்டிகிட்ட விற்க முடிஞ்சாலோ இல்லை அதை ஒரு அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா, அது இன்னும் அதிக அளவில் உங்களோட வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது உங்களோட எஃபர்ட் அண்ட் கிரிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. நம்ம இந்த வெல்பீயிங்கோட 5வது ஃபேக்டர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், சக்ஸஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் டேலண்டடாக இருக்கணும், டேலண்ட் அதிகமாக வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் நினப்போம். ஆனால் உண்மையாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு டேலண்ட் அப்படின்றத விட எஃபர்ட் அண்ட் கிரிட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக. கிரிட் அப்படின்ற டேர்மை ஏஞ்சலா டக்வர்த் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் தான் காயம் பண்ணாங்க. ஸோ இங்கே கிரிட் அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போடக்கூடிய தன்மையை தான் கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரிட்டுக்கு 2 இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஒன்று பெர்சவரன்ஸ், இன்னொன்று பேஷன். இந்த பெர்சவரன்ஸ்னால் என்ன, எவ்வளவு தடை வந்தாலும் நான் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பெர்சவரன்ஸ், அதாவது விடாமுயற்சி. இந்த பேஷன் அப்படின்னா என்ன, நான் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு விஷயத்தாலும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது தான் பேஷன். இந்த பர்சவரன்ஸ் அண்ட் பேஷன் இருக்கும்போது உங்களுக்கு கிரிட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுமா. ஸோ நிறைய எஃபர்ட்டை தொடர்ந்து போடுறது தான் கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ்க்கான ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் சொல்கிறாங்க. ஏஞ்சலா டக்வர்த் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டேலண்ட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கான். ஒன்று, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கவே செய்யாமல் அவங்களோட ரிசல்ட்டை மட்டுமே பார்க்கறதுனால அவங்க ஒரு ஐக்கான் மாதிரியாகவும் அவங்க ரொம்ப டேலண்டட் மாதிரியாகவும் நமக்கு தெரியுது. ரெண்டாவது காரணம் என்னென்னா, சில நேரத்தில் ஒரு வேலையை நமக்கு செய்யறதுக்கு அலுப்பாக இருக்கிற பட்சத்தில் அதை செஞ்சு முடித்தவங்கள டேலண்டட் அப்படின்னு சொல்கிறது மூலியமாக, நான் பிறக்கும் போதே அவ்வளோ டேலண்ட்லாம் இல்லை, இது எனக்கு வராது அப்படின்னு ஒதுங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் பிறக்கும் போதே எவ்வளவு டேலண்டடாக இருந்தீங்க, உங்களோட ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் உங்களால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
ஆனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா எஃபர்ட் அப்படின்றது மட்டும்தான். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே இருக்குது. அதாவது பிறக்கும் போதே நான் ரொம்ப ஹைட்டாக பிறந்தேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக நல்லா பேஸ்கெட் பால் விளையாட முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நான் தொடர்ந்து நிறைய பயிற்சியும் பண்ணணும். இந்த ரெண்டுத்தில் ஒன்று இல்லை அப்படின்றப்போ இன்னொன்று நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால் அதில் சாம்பியனாக வர முடியும். ஸோ நான் கொஞ்சம் ஹைட் கம்மின்றதுனால நான் என்னால் ஒரு நல்ல பேஸ்கெட் பால் பிளேயராக வரவே முடியாது அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் அதிகமான பயிற்சி தான் தேவை. அப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற இந்த பயிற்சி எஃபர்ட்ன்றதில் ஃபோக்கஸ் பண்ணால் சக்ஸஸ்ன்றது நமக்கு கிடைக்கும், அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுன்றது நமக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நம்மளோட வெல்பீயிங் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் நம்ம பேசாத ஒரு டாபிக் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ அடுத்தவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்து நம்ம வளர்த்துக்கிட்டாகணும். மனிதர்கள் அப்படின்றவங்களே ஒரு சோஷியல் கிரியேச்சர் தான். ஸோ அடுத்தவங்க கூட எந்த அளவுக்கு நம்ம கனெக்டடாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வெல்பீயிங் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை செய்கிறதுக்கு இந்த ஆத்தர் சில டிப்ஸை சொல்கிறார். முதல்ல அடுத்தவங்களை செலப்ரேட் பண்ண நம்ம கற்றுக்கணுமா. அதாவது அடுத்தவங்க ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில் சாதிச்சிட்டதாவோ இல்லை சந்தோஷமாக ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம செலப்ரேட் பண்ண கற்றுக்கணுமா. ஸோ அடுத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக நம்மள்ட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை நம்மள்ட்ட காட்டும்போது நம்ம நான்கு விதமாக ரியாக்ட் பண்ணலாம். ஷெல்லி கோப்லி அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் நம்ம எப்படிலாம் அடுத்தவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான்கு கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. முதல்ல ஆக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது ஒரு முயற்சி பண்ணி பாசிட்டிவாக இருந்துக்கிறது. அதாவது ஒருத்தவங்க வந்து நான் இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதை ரொம்ப பாராட்டி உடனடியாக ஒரு பார்ட்டிக்கு போகலாம், இதை நம்ம செலப்ரேட் பண்ணியே ஆகணும்னு ஒரு ஆக்டிவாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ரெண்டாவது பாசிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ், பெருசாக முயற்சிலாம் பண்ணாமல் அதே நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இல்லை கை கொடுத்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறது. மூணாவது ஆக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ், ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு நெகட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறது. அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிச்சிட்டேன், ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு ரொம்ப அளவுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது. நாலாவது பாசிவ் அண்ட் நெகட்டிவ், அவங்க சொல்லும் போது பெருசாக அதை கண்டுக்காமல் காது கொடுத்தே கேட்காமல் நகர்ந்து போகிறது. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வளர்த்துக்கணும், உங்களை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கணும் அப்படின்னா முதல் டைப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஆக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ், யாரோ ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்க பாசிட்டிவாக அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணுங்கள், அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக நீங்கள் பெருசாக பணத்தை எடுத்துகிட்டு போய் பார்ட்டிலாம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்குது. யாரோ ஒருத்தவங்க ஏதோ பாசிட்டிவாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அதை காது கொடுத்து கேளுங்க, ரெண்டாவது அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்மைலை நீங்கள் காட்டுங்க, மூணாவது ரொம்ப முக்கியமாக அவங்கள்ட்ட அதை பற்றி நிறைய கேள்வி மட்டும் கேளுங்க. இதை எப்படி பண்ண, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கறது மூலியமாக அவங்கள நீங்கள் நிறைய பேச தூண்டலாம். அதை மட்டும் செஞ்சாலே போகிறோம், உங்களுக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது கிடைப்பாங்க, உங்களோட சர்க்கிள்ன்றது இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது நிறைய பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை பேசுகிறது. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு இடத்துல பாசிட்டிவாக பேசணுமா. 3:1 அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதையும் வச்சுக்கணும். யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு இடத்துல நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மூணு இடத்துல குறைஞ்சது பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை பேசணுமா. ஸோ நிறைய பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது உங்களுக்கு நிறைய மனிதர்களை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ 3:1 அப்படின்ற ரேஷியோவே கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நெகட்டிவான விஷயத்தில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், நெகட்டிவ்லி பயாஸ்டாக தான் இருப்போம். ஸோ எவ்வளவு இந்த ரேஷியோவை பெருசாக வச்சுக்க முடியுமோ, 3:1 எவ்வளவு பெருசாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது அப்பப்போ அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறது கைண்டாக இருக்கிறது. எப்போ அடுத்தவங்களுக்கு அதிகமாக உதவி பண்ணுறீங்களோ அப்போது நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்கள் வளர்த்துப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வளரும், நிறைய பேர் கூட கனெக்டடாக இருப்பீங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் சைக்காலஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. இதன் மூலிமா நீங்கள் வெல்பீயிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அப்பப்போ நிறைய சங்கடமான விஷயங்கள் நடக்க தான் போகுது. அப்போ இதை விட அதிகமாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயந்தான் ரிசைலன்ஸ். ரிசைலன்ஸ்னால் என்ன, உங்கள் லைஃப்பில் எப்போல்லாம் ஒரு கஷ்டமான சூழல் வருதோ அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய தன்மையை தான் ரிசைலன்ஸ் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஸோ அந்த தன்மைன்றது ரொம்ப முக்கியம். அதை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதே பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்றது அதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடினமான சூழல்களிலிருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அந்த எண்ணம் இருந்தாலே கடினமான சூழல்களை நீங்கள் ஈஸியாக மீண்டு வர முடியுமா. ஸோ கடினமான சூழல்களிலிருந்து மீண்டு வரவங்கள்ட்ட ஒரு ட்ரைட் இருக்கும்,
அதுதான் பிடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ராமாட்டிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் ஒரு கடினமான சூழலை, ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக் சுச்சுவேஷன்லேருந்து ஒருத்தவங்க மீண்டு வராங்களோ, அதை கடந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும். அவங்களோட மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஈவன் ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்களோட நாலேஜாக இருக்கட்டும், அவங்களோட மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை உங்களால் பார்க்க முடியும். இது சைக்காலஜிக்கலி ப்ரூவன். யூஸ்வலாக மிலிட்ரியில் இருக்கிற சோல்ஜர்ஸ்கிட்ட இந்த பிடிஜி போஸ்ட் ட்ராமாட்டிக் க்ரோத் அப்படின்றத நிறைய அப்சர்வ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ரொம்ப கடினமான போரில் ரொம்ப துன்பமான விஷயங்களை பார்த்துட்டு வெளில வராங்களோ அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணுற சைக்காலஜிஸ்ட் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இது. ஸோ அவங்க அந்த சைக்காலஜிஸ்ட்டை நிறைய பேசி கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரப்போ அதே மாதிரி நபராக வெளியே வரதில்ல, மிகப்பெரிய க்ரோத்தோடு தான் வெளியே வராங்களாம். ஸோ உங்களுக்கு ஹார்ட்ஷிப் ஏதாவது இருக்குது, லைஃப்பில் ஏதாவது ரொம்ப துன்பமான விஷயம் இருக்குன்னா, இந்த பிடிஜியை ஞாபகப்படுத்திக்கிறதே உங்களுக்கு அந்த துன்பத்திலேருந்து வெளியே வரத்துக்கு உதவுமா. அதாவது ஒரு பெரிய துன்பத்தில் இருக்கீங்கன்னா, இதிலேருந்து நான் வெளியே மீண்டு போகிறப்போ ரொம்ப ஒரு முதிர்ச்சியோட ஒரு க்ரோத்தோடு தான் வெளியே போகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதே அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஆல்ரெடி சொன்ன வெல்பீயிங்கை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட துன்பமான சூழலோட அளவும் குறையும், அதுலேருந்து வெளியே வரத்துக்கும் உதவும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த ஆத்தர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தார். 1998 பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்ற ஒரு டேர்மை காயின் பண்ணார். சைக்காலஜியில் நவ் ஒரு பார்ட்டாக அது இருக்குது. இவரை தான் ஃபாதர் ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் சைக்காலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளரிஷ் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருந்தார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் எந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.